அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் எந்த கிழமையில் எந்த கோயிலுக்கு செல்வது பலன் கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியனுடைய அதிர்வலைகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த நாள்ல கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோயில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்துல சூரியனால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கை. திங்கட்கிழமை, இந்த கிழமைகள்ல சந்திரனின் அதிர்வலைகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த நாள்ல திருப்பதி அல்லது திங்களூர் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ஜாதகத்துல சந்திரனால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கிடும். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாயின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாமே நீங்கிடும். அடுத்ததாக புதன்கிழமை, புதன்கிழமைகள்ல புதன் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த கிழமையில மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் எல்லாம் நீங்கிடும். அடுத்ததாக வியாழக்கிழமை, வியாழக்கிழமைகளில் வியாழன் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த கிழமையில் திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்து வர ஜாதகத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். சனிக்கிழமை, சனிக்கிழமைகளில் சனி கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் திருநள்ளாறு கோயில் சென்று வழிபாடு செய்து வர ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். ஆகவே சொந்தங்களே, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கிழமைகள்ல போய் நாம தரிசிச்சா நமக்கான பலன் கிடைக்கும். அதனால எந்த கிழமையில எந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்றது பலன் கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளவையா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் பாக்ஸ்ல இப்ப நான் சொன்ன கோயில்கள் எல்லாம் நீங்க போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துருக்கும். நீங்க உடனே ஓபன் பண்ணி பாக்கலாம். ஓகே பாசக்கார பிள்ளைஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், டடா பை பை, டேக் கேர், மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களை நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.